Friends, if you நம்ம வெள்ளவெளிக்குள்ள வந்துட்டோம் வெள்ளவெளிக்குள்ள நம்ம வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கோம் நான் இப்போ ஸ்பீடாக போகிற காரணம் என்னென்னா இப்போ நாங்கள் ரொம்ப தூரம் போகணும் அதெல்லாம் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் இங்கே வலது பக்கம் நான் கொஞ்சம் பாருங்கள் பச்சை பசையில் தெரியலாம் பார்த்தீங்கன்னா வயல் இடபோகத்துக்கு செஞ்சுருக்காங்க இங்கே இடது பக்கம் பார்க்கணும் வியூ பாயிண்ட் பார்க்கணும்யா ஒரு சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காக்கா சட்டை கூலாவடி நிறைய பிளாச்சோலை பாலையடி வட்டை இந்த வெள்ளாவளிக்குள்ளே இந்த ரோட்டால் தான் நம்ம போகணும் போகிற இடம் எல்லாம் நமக்கு முன்னுக்கு அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தா மரங்களை பார்த்தீங்கன்னா கூடுதலாக பார்த்து இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும் மரங்கள் மலை பிரதேசங்கள்லாம் கிடைக்கும் கூடுதலாக இந்த வெள்ளாவளி ரோட்லாம் இருந்த ரோட் ஒன்று இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொஞ்சம் மலை பிரதேச மரங்களை பார்க்கலாம் அப்படி இந்த இடத்து பக்கம் ஒரு கோயில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன்னா அதை பாருங்கள் நமக்கு முன்னுக்கு ஒரு கடை ஒன்று வருதானே அந்த கடையில் போய் நம்ம வலது பக்கம் போனோம்னா நான் நேரத்தோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது அந்த லிங்க் உங்களுக்கு போகிற அந்த ஒரு கோயிலை பற்றி போட்டிருப்பேன் அந்த கோயில் என்ன கோயிலுண்டா ஆயிரக்கால் மண்டபம் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் அந்த லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பாருங்கள் நமக்கு முன்னுக்கு ஒரு ரோட் வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் அந்த ரோட்டால் நீங்கள் இடது பக்கத்தால் போனீங்கன்னா நம்ம காக்காச்சட்டைக்கெல்லாம் போகலாம் காக்காச்சட்டை பிளாச்சோலை அப்படி நிறைய இடத்துக்கெல்லாம் போய்க்கலாம் இப்போ நம்ம நேராக தான் போயின்னு இருக்கோம் நேராக பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னுக்கு கூலாவடின்னு ஒரு இடம் வரும் அந்த கூலாவடியால் அப்படியே நம்ம நேராக தான் பார்ப்போம் அப்படியே ரோட்டுகள் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன இடங்கள் கொஞ்சம் இது கூடாமல் இருக்குது மற்றபடி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோட் தான் இது ரோட் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் ரோட்டு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்த கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நமக்கு முன்னுக்கெல்லாம் பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்களா ஒரு வேறு லெவலில் இருக்குல்ல இப்போ அதுக்கு முன்னுக்கு ஒரு ஐயா போயிருப்பார் ஒரு அண்ணன் போயிருப்பார் பார்த்தீங்களா இதில் அந்த இடப்போகம் செய்கிறதுக்காக தான் அந்த வெள்ளம் வச்சுருக்காங்க அந்த அதுக்கு தான் போயிட்டு வாரார் அவர் போயிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா பைக் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கிறது தான் எங்களுக்கு அந்த போகிற இடம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்பீடாக போய்கொண்டிருக்கோம் ஏற்கனவே நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் அப்போ அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போடுறேன் பாருங்கள் இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இடபோகத்துக்கு அந்த வயலில் விதைச்சிக்காங்க பார்த்தீங்களா அந்த ஊர்களை பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்டுங்களாம் பாருங்களேன் உண்மையாக ஒரு சூப்பராக இருக்குல்ல இது என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கூலாவடி ஏற்றம் தான் கூலாவடி இது அந்த ஏற்றம் தான் இது அதுக்கு பக்கத்துக்கு இந்த வலது பக்கம் இருக்கிறது கோயில் இது இந்த வலது பக்கம் கோயில் என்ன பார்த்தீங்கன்னா அது பிள்ளையார் கோயில் இங்கே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அது கூலாவடி இந்த ஊருக்குள்ளே போகிறது தான் இது இப்போ நம்ம நேராக தான் போக போகிறோம் இப்போ நம்மளோட அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கால பக்கம் போனானுங்கிறத நான் ஸ்பீடாக வந்துருக்கேன் அவனில் காணவே இல்லை அதோட சேர்ந்து தம்பி ஆக்கணும் வந்தாங்க ஆக்களை காணலை இப்போ அது மட்டும் நம்ம முன்னுக்கு இருக்க அந்த வியூ பாயிண்ட்டுக்கெல்லாம் பார்ப்போம் நேரத்தோடு நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்தாங்க நேரத்தோடு இப்போ எந்த ஒரு ஏற்கனவே வரும்போது பார்த்தீங்கன்னா மழை மப்புமா இருந்தது திரும்பி பார்த்து கொஞ்சம் வெயில் அடிக்குது கண்ணு கட்டுற தூரம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடப்பொம்மை செஞ்சுருக்காங்க பாருங்களா இடது பக்கம் பாருங்கள் இங்கே பக்கம் அப்படி வலது பக்கம் பாருங்கள் கண்ணு கட்டுற தூரம் மட்டும் வெள்ளம் விதைச்சி தான் இருக்காங்க ஃபுல்லாக இப்போ நான் இதில் நிற்கிற காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனையும் காணல வந்தாக்கள் இந்த ஃபோரானல் அதோட பார்த்தீங்கன்னா இப்போ மற்றொரு இன்னொரு ஃப்ரெண்டும் செட் ஆகிருக்காரு வந்து எதாச்சும் அதான் வந்து எங்களோட செட் ஆகிருக்காங்க பாருங்கள் நம்ம முன்னுக்கு போகிறாங்க இல்லை நம்மளோட டீம் தான் அவங்க இப்போ இன்றைக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகவும் ஒரு ஃபன்னாகவும் இருக்க போகுது. அதாவது நண்பர்களோட நம்ம இங்கே போனில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னாகவே இருக்கேன் எப்பயுமே. இந்த பாருங்கள் அங்கே ரெண்டு பேரையும் பாருங்கள். இந்த அடுத்த குரூப் கொண்டு போகிறாங்க பாருங்கள். இந்த அதில் பின்னுக்கு இருக்கிற நம்ம தம்பி இருக்கார், முன்னுக்கு அவர் ஃப்ரெண்டு, அதுக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பைக் வந்து சுடிப்பாக கொண்டு போகுது பாருங்கள். அதெல்லாம் இப்போ எதர்ச்சியாக வந்தவங்க தான், இப்போ நம்மளோட வந்தார்கள் தான். இப்போ அவங்களும் பார்த்திங்கன்னா இடது பக்கம் ஒரு ஸ்கூல் போயிருக்கும். இப்போ இவங்க முன்னுக்கு போகிறாங்க தானே, இவங்க வந்து இப்போ இடையில செட் ஆகினாங்க, இவங்க நண்பர்கள் தான். இப்போ நம்ம இப்போ எங்கே நிற்கணும்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பால்ரோட்டைக்கு வந்துவிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆமி கேம்பெல்லாம் போகுது தான் பார்த்திங்கன்னா. இதெல்லாம் ஸ்டெப் ஆமி கேம்ப் இதெல்லாம் இங்கே வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே போகிறது. இப்போ அடுத்த நண்பரும் போயிருப்பார், அதை டக்குன்னு க்ளோஸ் ஆகிட்டார். இப்போ நம்ம இன்னும் ஸ்ட்ரைட்டாக தான் அப்படி தான் போகிறோம். நம்ம இதால் அப்படியே போகணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அம்பாறைக்கெல்லாம் போகலாம். அப்படியே அம்பாறை அதால் வந்து அப்படியே வந்து கல்முனை இப்போ எல்லா ராஜ்தான் வரும். அதால் அப்படியே கொழும்பு பக்கம் போகலாம். நான் ஏற்கனவே இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்காதாக்கள் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள். இந்த இடது பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த எல்லா பக்கமே வயல் தான் விதைச்சிருக்காங்க பார்த்திங்களா. அவங்க முன்னுக்கு பாருங்கள் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க தானே, அவங்களாம் அந்த வெள்ளாம் அந்த விதைக்க வந்தவங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏண்டா இப்போ விதைச்சிருக்காங்க தானே. சில நேரம் அந்த மாடுகள் போய் தின்றுருந்தானே, அதுக்காண்டு தான் அந்த பைக்கெல்லாம் சைட் இந்த இடது பக்கம் வலது பக்கம்லாம் பைக்கில் நின்றுருக்கேன் பார்த்துப்பீங்க. ஆக்கெல்லாம் இருக்காங்க, அதுக்கு இந்த பாதுகாக்கிற மாதிரி தான் வந்து நிற்காங்க. ஏன்னா இங்கே நிறைய மாடுகள் திருல இன்றைக்கு நம்மளோட கண்ணில் ஒரு மாடும் கண்ணில் சிக்கல். இன்றைக்கு இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிருக்கு போல். இப்போ ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குண்டு. இப்போ பைக்கு இப்போ நேற்று தான் கழியணும்னா பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது ரோட்டு. இதெல்லாம் ரோட்டு மோசமாக பைக்கெல்லாம் நாசமாகிட்டு. இங்கே இடது பக்கம் ஒரு கோயில் ஒன்று போயிருக்குன்னு பாருங்கள். இந்த இடது பக்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா எந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாரியம்மன் கோயில். இது இந்த வலது பக்கம் போகிறலாம் ஊருக்குள்ளே போகிற ரோட் தான் இதெல்லாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் ரோட்டுக்குள்ளே தான் நிற்கும் இப்போயும். வைக்கலைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம வைக்கலை கிட்ட நெருங்கி வந்துவிட்டோம். இது மழை பெஞ்சதால் பார்த்திங்கன்னா ரோட்டுலாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பின்னுக்கு வந்துட்டுருக்காங்க, நான் தான் இப்போ ஓடி வந்து கொண்டிருக்கேன். இடங்கள் நான் பார்த்திங்கன்னா கிராமத்து இடங்கள் நான் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இங்கேருந்து பாருங்கள் அந்த தூரத்துக்கெல்லாம் அந்த மலை பிரதேசத்துலாம் பாருங்களேன், மலையெல்லாம் அவ்வளோ தூரத்தில் தெரியுதுண்டு. நாங்கள் இதுக்கு முதல் நான் இது இந்த ரோட்டில் அம்பாறைக்கெல்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இடத்துக்கு நின்று வீடியோ எடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மலையெல்லாம் பக்கத்தில் தெரிகிற மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கண்ணு கட்டுற தூரம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வயல் தான். எல்லாம் எங்கேயால வந்து விவசாயிகள் வந்து கூடுதல் இருக்கிறதால கண்ணு கட்டுற தூரம்லாம் பார்த்திங்கன்னா வயல் தான் விதைச்சிருக்காங்க கூடுதலாக. ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வைக்கல ஜங்ஷன். இது இங்கே பார்க்க நம்ம இடது பக்கம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ் கோட்டை. இது இப்போ நம்ம இந்த நேராக நம்ம போக போகிறோம். அப்படியே இது இங்கே நம்ம இடது பக்கம் ஒரு பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த காடு மாதிரி அதுக்கு பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் அதுக்கு போயிருக்கு. இதோட அந்த சைடு ஊருகெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த கிராமங்கள் நமக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஜங்ஷன் ஒன்று வருது. டீ ஜங்ஷன் காட்டுறது பார்த்தீங்கன்னா 4 சந்தி வருது. கிராமத்து அழகே ஒரு உண்மையாக வேறு லெவலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அந்த இடங்கள் வந்து பாருங்கள், நேரடியாக வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எங்கேயாவது ஒரு கராச்சி ஒன்று போயிருக்கும் பார்த்தீங்கன்னா அது கராச்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக எல்லாமே வைக்கல தான். புதுசாக அங்கே ஒரு ஊர் இன்னும் வரல. நான் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு அங்கே அது இடது பக்கம் பாருங்கள், இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா இது இந்த விஷ்ணு கோயில். இது இன்னும் சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. இந்த சைட்டில் நான் இருந்து அழகாக சமைச்சு சாப்பிட்றது வெள்ளா பூமிக்கு பக்கம் அந்த மாதிரி இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நம்மளோட இந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து ஜாக்களை காணவே இல்லை. எங்கே பார்க்க எங்கெல்லாம் போனானது இல்லை. நானும் அவசரப்பட்டு வந்துருக்கேன். இவனில் ஒருத்தனையும் காணல. ஒருவேளை நான் இடத்த தாண்டி தூரம் வந்துட்டோன்னே தெரில. இவங்க எங்கெல்லாம் பக்கம் போனானது இல்லை. இவ்வளோ நேரம் காணலையே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த இடங்களை நான் பார்க்க ரொம்ப வழியாக இருக்கிறதால நானும் இப்படி வீடியோ எடுத்து வந்து கொண்டே இருக்கேன். பாருங்கள் நம்மளோட சைட்டெலாம் வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. கண்ணாடியெல்லாம் பார்த்தேன்னு வாரானு பின்னுக்கு ஒருத்தனையும் காணல. இவ்வளோ நேரத்துக்கு எங்கே போயிட்டானு தெரியல. ஒன்று தலைவர் திமிங்கலம் தான் அண்ணன்கோ. அடே போட்டா எரிஞ்சு போட்டா புரியங்கள் எரிஞ்சு போட்டா. எனக்கு புரியங்கள் எரிஞ்சு போட்டு போகிறான்டா. இல்லை பாடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து நிற்காங்க. இருந்த தம்பியும் மற்ற பொடியும் வந்து நிற்காங்க. மற்ற டீமை காணலை. பின்னிக்கு இருக்க நம்ம தம்பி மத்தாக்களை காணல. பார்ப்போம் என்ன செய்யறாங்க. ரூட்டு நீங்க மெதுவாக தெரியும். Friends, என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தூரத்துக்கு தள்ளி வந்துட்டோம். வந்து ஏசி போட்டு நம்மளுக்கு திரும்பியும் கூட்டிகிட்டு போகிறானே. நம்ம வந்த வழியாக தான் திரும்பியும் போக போகிறோம். அதில் அவங்களுக்கு கொஞ்சம் நான் ஒன்றும் கதைக்கலை, ஏன்னா நான் அங்கால் வந்து கதைக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இடது பக்கம் தான் திரும்பி போகணும். நம்ம இந்த வரி கொங்குரு ரோட்டு பாருங்கள், ரைட், இதுலேருந்து நம்ம இடது பக்கம் தள்ளபடி போகிறோம். உண்மையாக ஒரு நானே வந்ததில்லை, உண்மையாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குமே, சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த உடஞ்சி போன பில்டிங் அது என்னண்டே தெரில. பைப்பில் பின்னிக்கிறதுன்ற ஒருத்தன் கட்டினா அவனு சொல்லலை, என்னண்டு இவனுக்கு தெரியலண்டான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம் என்ன மாதிரிண்டு. ஆனால் இந்த ஷேப் கட்டெலாம் பார்த்தா ஒரு மில்லு மாதிரி இருக்குது, இல்லை பழைய பில்டிங்கு என்ன கேட்ச தெரில. இது கிராமத்து அழகே ஒரு சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பச்சை பசையிலேருந்தே இருக்குது பார்க்குற இடமெல்லாம். உண்மையாக பாருங்கள், இந்த சைட்லாம் பாருங்கள், ஒரு மதில் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த வேலியும் தகரமும் உண்மையாக நல்லா இருக்குது பார்க்குறது. உண்மை சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புகை, அந்த வாகன புகைகள், அதாவது நெரிசல்கள் கூடுதலாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. எனக்கு மாடு கீடு எல்லாம் இருக்குது இங்கே பார்க்குற இடம்னா, பச்சை பசையிலேருந்து இருக்குது. இங்கே முன்னுக்கு ஒரு நம்ம நண்பர் வெறித்தனம் ஓடுறாரு பார்த்தீங்களா, வேறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் நம்மளோட டெய்லி கேமரா வீடியோ பண்ணலாம் வருவார், வீடியோ பண்ணுறதுக்குலாம் வரவர். அவர் அவசரத்தில் பின்னுக்கு ஒரு பைக்கு காற்றடிக்க மாட்டார், அதான் இப்போ ஸ்லோ மோஷன் வராரு. இல்லாட்டி அவர் பெரிய எக்ஸ்போர்ட் டிரைவர் இருக்கும், தெரியாது. இதெல்லாம் பிச்சை அடித்து போய் பண்ணிடுறதுக்கு அவர். முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் போய்கிட்டு இருக்காங்க. நான் வேலைக்கு தான் வழி தெரியும், நமக்கு பெருசாக தெரியாது. இங்கே உள்ள நம்ம குளிக்க வரல, இது வரைக்கும் வந்ததில்லை. இங்கே காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டி போகிறான்னு பைப்பு இல்லைங்க. நைட்டில் மட்டும்தான் வந்துருக்க கூட, கடைசி மட்டும் யானை காடு தான் நினைக்கிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன் எல்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பள்ளங்கள் இருக்குது. மை காட், எங்கேயோ ஒரு தீவுக்குள்ளே கூட்டி போகிற மாதிரி சுற்றி சுற்றி கூட்டி போகிறாங்க. எங்கே நான் கூட்டி போகிறான் தெரியல, இவர்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க தான். ஆனால் எங்கே நான் தெரியுதில்லை. கிட்டத்தட்ட நெருங்கிட்ட மோத்தரில் இருந்தால் திரும்பி சுற்றுறாங்க. எங்கே தான் சுற்றுறாங்க தெரியலையே. இப்போ நம்ம இதுலேருந்து இடது பக்கம் தான் திரும்புகிறானுங்கள ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து சாய் வாய்க்கால் ஒன்று வருது, இதுக்குள்ளே குளிக்க போகிறானுங்கள. ஒரு வேலை சின்ன ஓட மாதிரி தானே இருக்கு, சான்ஸ் இல்லையா இதுக்கெல்லாம். எங்கடா போகிறானு இதில் கூட்டிகிட்டு போய் கொண்டு தான் இருக்கானு. இதை யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே டைமில் ஒரு யானை வந்து தும்பி கையை நீட்டி நின்றா நம்ம நிலைமை என்ன? இப்போ எடுத்து எங்கால வகை கிறுக்குற, அங்கால போனால் பள்ளம், தண்ணிக்குள்ளே ஓடைகளை விழுந்துருவோம். இவனுக்கு என்ன ஒரு தெனாவட்டி ஒன்று இருக்குது. பட் டைமிங் நல்லா இருக்கிற போலையா நம்ம கொஞ்சம் பரவாயில்ல நான் சொல்லலாம். இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல் தான். நைட்டில் மட்டும் வந்துடவே கூடாது அந்த ஏரியாக்குள்ளே. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வட்டக்கிழமை போகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக வட்டக்கிழமை போயிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன் மழை பெஞ்சிருக்குன்னு தண்ணி எல்லாம் நிறையா கிடக்கு. இங்கே தொம்பல் மாதிரி கிடக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் ரோட்டை, பயப்பிள்ளைங்க போகிற போக்கை பார்த்தா சரியில்லை. எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான் தெரியலையே அவனு. எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க? இது ஒரு ஏரியா ஒன்று வருது ஃப்ரெண்ட்ஸ் முன்னுக்கு. சாய் ஒன்றும் கண்ணு கட்டுறது ஒழுங்காக தெரியும் இல்லை. கடைசி அந்த ஓடையில் தான் குளிக்க விட போகிறாங்களோ தெரியல. சுற்றி சுற்றி நம்ம ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னுக்கே பாருங்கள், இதில் தான் குளிப்பானு நினைக்கும் பெரும்பாலும். இந்த அவர்கிட்ட கொஞ்சம் பேர் குளிக்கானது. அட பாதிங்க, நான் பார்த்தா பெரிய அந்த அளவுக்கு சீன் இல்லை மாதிரி தெரியுதுன்னா இறங்கி பார்த்தா தான் தெரியும் என்ன அளவுக்கு இந்த தாப்பை நான் பிரச்சனை எனக்கு எங்கே பாருங்கள் எவ்வளோ பொடியனுக்கு மாதிரி நிற்கணுங்கண்டி. ஒரு சங்கமே டீமாக தான் நிற்க, அந்த அவரத்தை நிற்கிறதுல நம்ம டீமு தான் கொஞ்சம் நிற்க அவரத்தை. நமக்கு முதலே வந்துட்டு இல்லைன்னு பார்த்தீங்களா? தெரியுதா அதுங்களா பிரேட் அவங்கள ஜெயில பிரேட் அதே பிரேட் அது அது என்ன ரெக்கீல இது விளையாடுது நான் செஞ்சு நிமிடா காது கேளு மக்கள் காடி எல்லாம் நம்ம மக்கள் தான் வாடா அங்க அங்க பின்னுக்கு அடுத்த மக்கள் தான் மாஸ்க் போடுங்க வாடா வாடா போடு 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 வாடா யூட்டன் ஹாய் 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 लेना लगे मोना अडिपा नहीं लावा मूवी सेट आ क्लियर ला रखे क्लियर लेना इधर इधर मंगल है क्लियर क्लियर bro adu podu adalli ha adu adu na kannadi vaada pavala pinni vada naanga bulla ke enakku aadi hey ari mattum belle kunja kadumala eduranda alendra padunga vellayanga pattu ulla na enna mari vellayareenga oh nee karupathu reenga kunjala kunjala oda paathu aniyama arai nee velle edurra anga anga velle edurra anga anga karupathu reenga velle va reenga velle edurra hey பாவடா பத்தா மோட்டருக்கு இல்ல நீங்க நம்ம நின்னு வந்துரும் பண்ணி காய் bro இங்க நல்ல கலரா இருக்கு bro வாங்க சின்ன குட்டி நாங்க இதா இது இப்படி bro நான் வரேன் சரி நீ எங்க போல தெரியும் புள்ள இருக்கு அதனால ஐ பார்த்தா என்ன செய்யணும் உங்கள வச்சு இடி நல்லா இருக்கலாம் நான் அப்படி இருக்கேன் டைம் போடுது ஆனா வெளிய தெரியும் அது இதுல முன்ன காட்டுது ஆனா வெளிய டைம் போடுது ஆனா வெளிய தெரியும் யாரு செட்டி டேய் டேய் டீம் அப்டேட் वीडियो और ऑनलाइन है ए पड़ते पड़ते और माता दे ए मालिक की बारी में मालिक इधर आओ நம்ம சங்கத்துல இருக்க நம்ம சங்கத்தை தாளுக்கணும் சங்கத்தை கிறுக்கி கிறுக்கி எடுப்பனால இல்ல கிறுக்கி அதே கிறுக்கி கிறுக்கி எடுத்து பேசிட்டோம் சங்க देवी भाग आता नमो देवी भाग मंडराये भाग मंडराये पंपोस तेरे हो गया इनने कुलिकरा प्लान पे कर लिया पानी और यार क्या आने के बाद தேவப்பண்டா இவனாலன் நீ போயிடு இதுல குளிப்பு குளிப்பு எதுக்குலே எனக்கு ஓகே எனக்கு ப்ரோக்ராம் காத்து வேற லெவல்ல இருந்து காத்து ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் Subscribe பண்ணுங்க Thank you for watching நன்றி வணக்கம் நீங்கள் ஆவலன் எதிர்பார்த்தீங்க